ஏஜி காசிநாதன் அணிவல் நிறுவனம் ஒளிச்சட்ட தலைவர். அணிவல் நிறுவனம் என்பது இந்தியாவிலே நான்கு இடங்களில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. ஒரு அமெரிக்க கம்பெனி அது. உலகத்தில் 120 நாடுகளுக்கு மேலாக இந்த நிறுவனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அணிவல்லில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஏற்றுமதியாகக்கூடிய பொருட்கள். அதனுடைய விலை என்பது ரா மெட்டீரியலுடைய விலை ப்ளஸ் ஓவர்ஹெட் என்று சொல்லக்கூடிய அனைத்து செலவுகளும் உற்பத்தி செலவுகளும் ப்ளஸ் லாபம். அப்படி லாபத்தையும் இணைத்துத்தான் அணிவல்லிலே பொருட்களுடைய விலையை நிர்ணயம் செய்கிறார்கள். ஆக அந்த தொழிற்சாலையில் நஷ்டம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அடுத்தபடியாக கடந்த 25 ஆண்டுகளிலே எந்தவித போராட்டமும் நடக்காமல் இந்த தொழிலாளர்கள் தமிழக அரசினுடைய நல்லுறவு விருது பெற்றிருக்கின்றார்கள். இதுவும் தவிர தொழிற்சாலை நடத்துவதற்கு தேவையான ஏற்றுமதிக்கு செய்வதற்கு தேவையான ஏராளமான விருதுகளை இந்த தொழிலாளர்கள் பெற்றிருக்கிறார்கள். இப்படி கடைசி நாள் வரை மூடுகின்ற முதல் நாள் வரை இந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்ட தொழிலாளர்களை இந்த நிறுவனம் என்பது எவ்விதமான முன்னறிவிப்பு பண்ணாமல் சட்டவிரோதமாக கதவுடைப்பு செய்து எங்களை நடுத்தருவில் நிறுத்தியிருக்கிறது. சட்டவிரோதமான கதவுடைப்பை எதிர்த்து தொழிலாளர் நலத்துறையிடம் நாங்கள் தொடர்ந்து இந்த வழக்கை தாபாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். வழக்காடு மன்றத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக நியாயமங்கள் பக்கத்திலே இருக்கிறது. இந்த தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பது தமிழக அரசுக்கு இருக்கிறது. அமெரிக்க நிறுவனத்தை அமெரிக்க தூதரகத்தை நோக்கி இன்று செல்வதாக திட்டமிட்டு இருக்கின்றோம். இந்திய சட்டங்களை மதித்து நடக்காத அந்த அணிவல் நிறுவனத்திற்கு தகுந்த ஆலோசனை சொல்லி இந்திய சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் என்று அந்த தூதர் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இந்த இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். 70 தொழிலாளர்கள் நேரடியாக 70, மறைமுகமாக 200 காலிகள்.